ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு தமிழ் நியூ மூவி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக ஜப்பான் படத்தோட அப்டேட். ஜப்பான் படத்தில் கார்த்தி ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த படத்தை ராஜமுருகன் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் கார்த்தி, அனு இமானுவேல், சுனில், விஜய் மில்டன், இன்னும் பலர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைக்கார். ரீசெண்டாக நடிகர் கார்த்தியோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்துலேருந்து படக்குழு ஒரு வீடியோ கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளிம்ஸில் கார்த்தி டிஃப்ரெண்டான ஸ்டைலில் செம சூப்பராக இருந்தார். கார்த்தி நடிக்கும் இந்த ஜப்பான் படம் வருகிற தீபாவளிக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து மாமன்னன் படத்தோட அப்டேட். மாமன்னன் படத்தை மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தை ரெட்ஜெயின் மூவிஸ் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தில் உதயநிதி, வடிவேலு, பகத் பாசில், கீர்த்தி சுரேஷ், ரவினா ரவி, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு இசை பி எல் ஏ ரஹ்மான் இசையமைக்காரு. அவரோட இசையில் ஃபஸ்ட்டு சிங்கிளான ராசா கண்ணு சாங் வடிவேலு வாய்ஸில் ரிலீஸ் ஆகி நல்லா வைரல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிளான ஜிகு ஜிகு ரயில் சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. வருகிற ஜூன் 1ஆம் தேதி படக்குழு இந்த படத்துக்கான இசை வெளியீட்டு விழா நடத்த போகிறாங்க. அதே நாளில் இந்த படத்துக்கான டீசரையும் படக்குழு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. உதயநிதியோட கேரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இந்த மாமன்னன் படம் கண்டிப்பாக இருக்க போகுது. நடிகர் வடிவேலு இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மாறுபட்ட நடிப்பில் நடிச்சிருக்காரு. இயக்குனர் மாரி செல்வராஜின் வெற்றி படங்கள் வரிசையில் இந்த மாமன்னன் படமும் கண்டிப்பாக இடம்பெறப் போகிறது. இந்த மாமன்னன் படம் ஜூன் மாத இறுதியில் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.